वेलकम बाय ऑल स्टूडेंट्स व्यूअर्स एंड रेस्पेक्टेबल पीपल टू माय चैनल्स राइट स्टूडेंट्स एंड व्यूअर्स वी आर इन 11th बायोजुआलजी सेकंड लेसन नेम इज किंगडम एनिमल इन तमिल विलंगुलकम इन दिस लेसन टुडे सेक्शन आई वुड लाइक टू टीच अबाउट द मेजर फाइलम कॉर्डेटा एंड देयर साइलेंट फीचर्स कम टू द इंट्रोडक्टरी पार्ट सो आवर इंपॉर्टेंट फाइलम इज 2.4 फाइलम कॉर्डेटा தொகுதி முதுகு நானுடையவை கார்டேட்டா ஓகே கார்டேட்டா மீன்ஸ் வாட் முதுகு நானுடையவை ஸோ தோஸ் அனிமல்ஸ் ஹேவிங் நோட்டோகார்டு இந்த உயிரினங்களில் நோட்டோகார்டு ப்ரெசன்ட் ஆகிருக்கும் முதுகு நான் இருக்கும் ஸோ சில உயிரிகளில் பெர்மனண்ட்டாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சராக இந்த நோட்டோகார்டு இருக்கும் ஸோ சம் ஆர்கானிசம் ஜஸ்ட் எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ் தட் வில் அப்பியர் தென் ட்யூரிங் பர்த் தேட் வில் பி ரீப்ளேஸ்ட் பை வெஜிடபிள் காலம் அதாவது சில உயிரினங்களில் இளம் கருக்காலத்தில் மட்டும் அந்த நோட்டோகார்டு தேட் மீன்ஸ் வாட் அந்த முதுகு நான் உருவாகும் அப்புறம் அந்த எம்ப்ரியோனோட குரோத் போக போக குரோத் நல்லா மெச்சூராக அந்த எம்ப்ரியோ மெச்சூர் ஆகும்போது கடைசியில் ஸோ திஸ் நோட்டோகார்டு இஸ் டிஸப்பியர் காணாமல் போய் அது சேஞ்ச் இன்ட்டு வெஜிடபிள் காலம் அதாவது ஹையர் அனிமல் அது வந்து முதுகெலும்புத்தோட வெஜிடபிள் காலமாக மாறிடும் ஓகே ஸோ பர்டிகுலர்லி த ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் இஸ் ஸோ டியூரிங் த எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் சம் பேசிக் அனிமல்ஸ் டெவலப் இயர் நோட்டோகார்டு ஓகே ஸோ ஆல் அனிமல்ஸ் கம் அண்டர் கார்டேட்டா ஓகே ஸோ கார்டேட்டா மீன்ஸ் ஸ்ட்ரிங் நோட்டோகார்டுன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ குச்சின்னு கூட சொல்லலாம் ஸோ கார்டேட் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் வித் மோஸ்ட் ஃபேமிலியர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஸோ கார்டேட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ஃபைலம் வித் மோஸ்ட் ஃபெமிலியர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஸோ இதில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நன்கு அறிந்த ஒரு பாப்புலரான குரூப் ஆஃப் அனிமல் இருக்குது சச்சஸ் ஃபிஷ்ஸஸ் ஆம்பிபியன்ஸ் ஃபிஷஸ்னால் மீன்கள் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா இருவாள்கள் ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஊர்வன பேர்ட்ஸ் அப்படின்னா பறவைகள் அண்டு மேமல்ஸ் பாலூட்டிகள் லெஸ் நோன் ஃபார்ம்ஸ் சச்சஸ் லேண்ட்செட் அண்டு டியூனிகேட்ஸ் சரிங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் லேண்ட்ஸ்லெட் டியூனிகேட் போன்ற ஓரளவு அறியப்பட்ட விலங்குகளையும் கொண்ட பெரிய தொகுதியாக இருக்கிறது ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி குரூப்பெல்லாம் உள்ளடக்கியது ஸோ திஸ் கார்டேட்டா ஒன் செகண்ட் பாருங்கள் ஸோ கார்டேட்டா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் அது ஒரு மிகப்பெரிய ஃபைலம் தான் இதில் ஃபெமிலியராக என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிஷஸ் ஆம்பிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸ் மேமல்ஸ் லெஸ் நோன் அவ்வளவுக்கு அறியப்படாத சில உயிரினங்கள் சச்சஸ் லேண்ட்ஸ்லேட்ஸ் தட் மீன்ஸ் ஆம்பியாக்சிஸ் அண்ட் டியூனிகேட்ஸ் அசிடின் ஓகே ஆல் கார்டேட் பொசஸ் ஆல் கார்டேட் எல்லா கார்டேட்லேயுமே எல்லா முதுகு நாணிகளிலும் ஆல் கார்டேட் பொசஸ் த்ரீ ஃபண்டமெண்டல் டிஸ்டிங் ஃபியூச்சர்ஸ் மூன்று மிக முக்கியமான அடிப்படை பண்புகளை பெற்றுள்ளது ஆல் கார்டேட்ஸ் சம் ஸ்டேஜஸ் ஆஃப் தே லைஃப் சைக்கிள் ஸோ ஒவ்வொரு உயிரினங்களுமே அதாவது எல்லா கார்டேட்டுமே தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியில் தன்னுடைய வாழ்க்கை நிலையில் ஒரு மூன்று வித முக்கியமான அடிப்படை பண்புகளை கொண்டுள்ளது அது என்னென்னு பார்க்கலாங்களா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலாங்கேட்டட் ரால் லைக் நோட்டோகார்டு சரிங்களா ப்ரெசன்ஸ் ஆஃப் எலாங்கேட்டட் சரிங்களா காணப்படு என்ன காணப்படுது எலாங்கேட்டட் எலாங்கேட்டட் என்னது சரிங்களா சற்று நீளமான ஓகே நீளமான நீண்ட ராடு தண்டு போன்ற சரிங்களா நீளமான நீண்ட ராடு லைக் தண்டு போன்ற நோட்டோகார்டு முதுகு நான் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு எங்கே ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு பிலோ த நெர்வ் கார்டு சரிங்களா நரம்பு வடத்திற்கு கீழாக ஓகே அண்டு எப்போது அலிமெண்ட்ரிக்கினால் உணவு பாதைக்கு மேலாக புரிஞ்சுங்களா யாரு கீழே நெர்வ் கார்டுக்கு கீழே பிலோ த நெர்வ் கார்டு அண்டு எப்போது அலிமெண்ட்ரிக்கினால் சரிங்களா நெர்வ் கார்டுக்கு கீழே அலிமெண்ட்ரிக்கினால் உணவு பாதைக்கு மேலே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சி த பிக்சர் திஸ் இஸ் வாட் This is the typical chordate. ஓகே இது ஒரு மாதிரி முதுகு நாணி ஒரு சின்ன ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் இது ஒரு வரைபடம் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ திஸ் இஸ் வாட் அலிமெண்ட்ரிக் அனாலிசிட் இந்த ஸ்ட்ரக்சர் முழுசாக என்ன சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் முழுசாக நம்ம என்ன சொல்லுவோம் அலிமெண்ட்ரிக் அனாலிசிஸ் சொல்லுவோம் சரிங்களா ஒன்று செகண்ட் திஸ் இஸ் வாட் நெர்வ் கார்டு திஸ் எல்லோ கலர் இஸ் கால்ட் வாட் திஸ் எல்லோ கலர் சிஸ்டர் நெர்வ் கார்டு ஓகே ஸோ இன் பிட்வீன் த நெர்வ் கார்டு
அண்ட் அலிமெண்ட்ரி கனால். ஓகே, இந்த நெர்வு கார்டு அப்படிங்கிற நரம்பு வடத்திற்கும் அலிமெண்ட்ரி கனாலுங்கிற உணவு பாதைக்கும் இடையிலே, இன் பட்வீன் விச் ஒன் இஸ் ப்ரெசன்ட், விச் ஒன் இஸ் ப்ரெசன்ட். ஸோ நோட்டோ கார்டு இஸ் ப்ரெசன்ட், முதுகு நான் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இப்போ புரியுதுங்களா? அதை கொடுத்துருக்காங்க, பிலோ த நெர்வு கார்டு, இந்த நெர்வு கார்டுக்கு கீழே இருக்குது. எபோ த அலிமெண்ட்ரி கனால், இந்த அலிமெண்ட்ரி கனாலுக்கு மேலே இருக்குது. சரிங்களா? இதுக்கு கீழே, அதுக்கு மேலே. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, கம் டு த பார்ட். ஸோ பிலோ த நெர்வு கார்டு அண்ட் எபோ த அலிமெண்ட்ரி கனால். ஸோ இட் சர்வஸ், ஓகே, இது என்னவாக ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா, எஸ் ஏ ப்ரிமிட்டிவ், முதன் முதல் தோன்றிய இன்டர்னல் ஸ்கெல்ஸ் சரிங்களா, அகச்சட்டகமாக செயல்படுகிறது. ஸோ சில அந்த ப்ரிமிட்டிவ் ஆர்கானிஸ்டில் என்னவாக ஃபங்க், இது ப்ரிமிட்டிவ் ஆர்கானிஸ் ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு எலும்பு போன்ற அமைப்பாக ப்ரிமிட்டிவ் முதலில் தோன்றிய உயிரினங்களில் இன்டர்னல் ஸ்கெலிட்டன் அகச்சட்டகமாக உடலில் உள்ளே காணப்படக்கூடிய ஒரு எலும்பு போன்ற கடினமான ஒரு சப்போர்ட்டிவ் அமைச்சராக ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறாங்க. இன்டர்னல் ஸ்கெலிட்டன் அக எலும்பு அகச்சட்டகம்னு சொல்லலாம். இட் பெர்சிஸ்ட், ஓகே, இட் மேபி, இது பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்ட், காணப்படுதல். இட் பென்சிஸ் த்ரூட் த லைஃப் ஆஃப் இன் லேண்ட்ஸ்லெட்ஸ் அண்டு லேம்ப்ரே. சரிங்களா? இந்த லேண்ட்ஸ்லெட் அப்படிங்கிற உயிரினங்கள்லையும் லேம்ப்ரே அப்படிங்கிற உயிரினங்களையும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ லேண்ட்ஸ்லெட், லேம்ப்ரே, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஓரளவு தெரிஞ்சு விளங்குது தான், இனிமேல் தெரிஞ்சுக்கல தெரியலனா. ஓகே, லேண்ட்ஸ்லெட் அண்ட் லேம்ப்ரே, இந்த ரெண்டு உயிரினத்துகளையும் இந்த நோட்டோ கார்டு பெர்சிஸ்ட், பெர்சிஸ்ட்னா தொடர்ச்சியாக த்ரூட் லைஃப், வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருக்கும். அந்த உயிரினம் ஆரிஜினேட் ஆனது, அந்த உயிரினம் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை, டையாற வரைக்கும் அந்த உயிரினத்தில் அந்த நோட்டோ கார்டு அப்படியே பெர்சிஸ்ட், தொடர்ச்சியாக இருக்கும், காணாமல் போகாது. பட் இஃப் யூ டேக் அடல்ட், பட் இன் அடல்ட் வெர்டிபிரேட், நம்ம இந்த முதிர்ந்த முதுகெலும்பு கொண்ட வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு கொண்ட, பேக் போன் கொண்ட, வெர்டிபிள் காலம் கொண்ட உயிரினங்களில், இன் அடல்ட் வெர்டிபிரேட், நம்ம மாதிரி இந்த வெர்டிபிரேட்டில் இட் மே பி எ பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ்ட் பை பேக் போன் ஆர் வெர்டிபிள் காலம். ஆனால் நம்மளமாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு முன்னாடி தோன்றிய சில முக்கியமான விலங்குகளை பார்ஷியலி ஓரளவுக்கு நீக்கப்பட்டிருக்கலாம், அல்லது முழுமையாக அந்த நோட்டோ கார்டு வந்து ரீப்ளேஸ், சரிங்களா, அகற்றி விட்டுட்டு நாம் என்னத்தை வச்சுருக்கிறோம், அந்த நோட்டோ கார்டை தூக்கிட்டு. ஸோ வெஜிடபிள் காலத்தை வச்சுருக்கிறோம், ஆர் பேக் போன், முதுகெலும்பு தொடர் அல்லது வெஜிடபிள் காலம், சரிங்களா, முதுகெலும்புகள் அல்லது முதுகெலும்பு தொடரை வைத்துள்ளோம். ஸோ நம்ம வெஜிடபிள்லேயுமே, ஓகே, இன் வெர்டிபிரேட் இயர்லி எம்பரியோனிக் ஸ்டேஜ், சரிங்களா, அந்த கரு வளரக்கூடிய அந்த இளம் காலத்தில், சரிங்களா, அந்த ப்ரிமிட்டிவ் டைமில், அந்த இயர்லி ஸ்டேஜில், ஸோ இந்த டெஃபினட்டாக நோட்டோ கார்டு வரும், சரிங்களா, நம்மளாலேயே வருது. அம்மா வயத்தில் வளரும்போது அந்த இளம் ஸ்டேஜில், இயர்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் நம்ம குழந்தைகளை வந்து அந்த கருவில் நோட்டோ கார்டு வருது. ரெண்டாவது அந்த கரு வளர வளர அந்த எம்பிரியோ குரு ஆக 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 அந்த அட்வான்ஸ்டு, சரிங்களா, பிஃபோர் டெலிவரி, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோட்டோ கார்டு காணாமல் போயிடும். காணாமல் போய் விச்சொன்னே சப்பியர் அங்கே எது வருது, வெஜிடபிள் காலம் அந்த குழந்தையில உருவாயிரும், சரிங்களா. நம்மளும் அதனால தான் நம்ம உடம்புலையும் அந்த நோட்டோ கார்டு ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகிறதுனால தான் நம்மளையும் கொண்டுட்டு வந்து கார்டேட் அப்படிங்கிற கேட்டகரியில் போட்டிருக்கிறாங்க, நோட்டோ கார்டு இருக்கிற அனிமலில் போட்டிருக்காங்க. அது எந்த ஸ்டேஜில், ஒரு உயிரினத்தின வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலில், லைஃப் சைக்கிளில் ஏதாவது ஒரு பீரியடில் அந்த நோட்டோ கார்டு வந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸ்லாம் தூக்கி அந்த கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க, கார்டேட். இப்போ நம்மளும் கார்டேட்டில் தான் இருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், என்னங்க சார் என்னுடைய பாடியில் நோட்டோ கார்டு இல்லை, வெஜிடபிள் காலம் தான் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் நான் உடச்சி சொல்கிறேன், உங்களுடைய இயர்லி டெவலப்மெண்ட்டில், சரிங்களா, நம்ம எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்டில் நோட்டோ கார்டு ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வருது, அதனால் நம்மளை தூக்கி எதில் போட்டாங்க, கார்டேட்டில் போட்டாங்க, சரிங்களா. இனிமேல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கம் டு த பார்ட். நெக்ஸ்ட்டு டார்ஸ், செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏ டார்சல் ஹாலோ, சரிங்களா, முதுகுப்புற ஹாலோ ஆர் டியூபுலார் ஃப்ளூயிடு ஃபில்டு நெர்வு கார்டு, சரிங்களா, அதாவது தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்களா, குழல் வடிவத்தில் உள்ள உள்ளீடற்று திரவம் நிரம்பிய, சரிங்களா, ஹாலோ, சரிங்களா, குழல் வடிவம் கொண்ட, குழல் உள்ளீடு உள்ள வந்து உள்ளீடற்ற குழல் வடிவம் கொண்ட, மேலும் ஃப்ளூயிடு ஃபில்டு திரவத்தால் நிரப்பப்பட்ட நெர்வு கார்டு நரம்பு வடமானது தோன்றுகிறது. யார் யாருக்கு மே கீழே, யார் யாருக்கு மேலே, இட் லைஸ் எபோ த நோட்டோ கார்டு, யாருக்கு கீழேங்க,
எபோதோ நோட்டோ கார்டு. நோட்டோ கார்டுக்கு மேலே, நம்ம நோட்டோ கார்டு சொன்னோம் இல்லைங்களா, அந்த முதுகுனான், முதுகுனானுக்கு மேலே எபோத நோட்டோ கார்டு அண்ட் பிலோ த டார்சல் பாடி வால், சரிங்களா. நோட்டோ கார்டுக்கு மேலேயும், சரிங்களா, நோட்டோ கார்டுக்கு மேலேயும் பிலோ த டார்சல் பாடி வால், முதுகுப்புற உடற்சுவருக்கும் கீழையும், முதுகுப்புற உடற்சுவருக்கு கீழேயும் நோட்டோ கார்டுக்கு மேலேயும் இன் பிட்வீன் விச் ஒன் இஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட், ஓகே, டார்சல் காலோ டியூபுலார் ஃப்ளூயிட் ஃபில்டு நெருக்காட் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, சி த பிக்சர், இசன்ட் இட். ஸோ இப்போ பாருங்கள், எதாவது கீழே எதாவதுக்கு மேலே இருக்குது, திஸ் இஸ் நோட்டோ கார்டு, இசன்ட் இட், இது நோட்டோ கார்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து நோட்டோ கார்டு இல்லைங்களா, இது நோட்டோ கார்டு. ஸோ இது டார்சல் சைடு இல்லைங்களா, இது டார்சல் சைடு, இது என்னது நோட்டோ கார்டு, சரிங்களா. அப்போ டார்சல் சைடினுடைய உள் பக்கத்திற்கும் இந்த நோட்டோ கார்டுக்கு எபோவும் என்ன இருக்குதுங்க, ஸோ திஸ் நோட்டோ கார்டு நெரு கார்டு இருக்குது, சரிங்களா, நெரு கார்டு இருக்குது, சரிங்களா, அது தெரியும் நம்மளுக்கு, யாராக இருக்கீங்க. ஸோ இந்த இங்கே பாருங்க, இது வந்து என்ன சொல்லும்னா, இது வந்து டார்சல் சைடு, இது வந்து நோட்டோ கார்டு, இந்த ரெண்டு கடையில் தான் நெரு கார்டு இருக்குது. இந்த டார்சல் சைடுக்கு என்ன, டார்சல் பாடி வாழ்ங்கிறாங்க, டார்சலில் முதுகு பக்கம் அந்த பாடி வாழ்ன சுவர், முதுகு பக்கத்தோடைய உள்பக்க சுவர் இருக்கு இல்லைங்களா, உள்பக்க சுவருக்கு கீழேயும், ஸோ நம்மளுடைய இந்த நோட்டோ கார்டுக்கு எபோ மேலே என்ன இருக்குதுங்க, ஸோ நெரு கார்டு ப்ரெசன்ட் ஆகிருக்கு, நரம்பு வடைன்னு சொல்லும், சரிங்களா. இங்கே பாருங்கள், ஸோ டார்சல் முதுகு பக்க ஹாலோ, சரிங்களா, உள்ளீடற்ற குழல் வடிவம் கொண்ட ஃப்ளூயிட் திரவத்தால் நிரப்பப்பட்ட நெர்வு கார்டு, நெர்வு கார்டு அப்படின்னு என்ன அர்த்தம், நரம்பு வடமானது லைஸ் காணப்படுகிறது. யாராருக்கு இடையில் காணப்படுகிறது, எபோத நோட்டோ கார்டு, இப்பாரு எபோத நோட்டோ கார்டு பிலோ த டார்சல் பாடி வால், நோட்டோ கார்டுக்கு மேலேயும் டார்சல் பாடி வால் முதுகு பக்க உடற்சோருக்கு கீழேயும் என்ன இருக்குதுங்க, ஸோ நம்ம நெருவு காடி இருக்குது, அந்த புக்கில் காட்டிகிட்டு பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் இட் சர்வஸ், இது என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இட் சர்வ்ஸ் டு இன்டகிரேட், இன்டகிரேட்னா ஒருங்கிணைத்தல் அண்டு கோஆர்டினேட், சரிங்களா, அது நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ இது உடல் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க பயன்படுகிறது, உடலில் நடைபெறக்கூடிய அந்த உடல் செயல்பாடுகள், உடலில் நிறைய செயல்பாடுகளே அதை ஒருங்கிணைக்க, சரிங்களா. ஸோ இட் சர்வ்ஸ் டு இன்டகிரேட் அண்டு கோஆர்டினேட், உடல் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க, இன்டகிரேட் அண்டு கோஆர்டினேட் த பாடி ஃபங்க்ஷன், உடல் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்கு அந்த நெர்வ் கார்டு, அந்த நரம்பு வடம் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, இன் ஹையர் கார்டேட், நம்மளமாக இருக்கக்கூடிய இந்த உயர் கார்டேட்டில், உயர் முதுகு நாணிகள் அட்வான்ஸ்டு கார்டேட்டில், த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நெர்வ் கார்டு, இதே நெர்வ் கார்டினுடைய முன்பகுதி, கேர்ட்ஸ் என்லார்ஜ் டு ஃபார்ம் பிரெயின், சரிங்களா. நம்ம உடம்புல அதே நெர்வ் கார்டு, லோயர் அனிமலில் ஒரே நெர்வ் கார்டாக மட்டும் இருக்குது, நம்மளமாக இருக்கக்கூடிய ஹையர் வெர்டிபிரேட்டில், சரிங்களா, நல்ல அட்வான்ஸ்டு உயர்ந்த இந்த முதுகு நாடிகள் இந்த கார்டேட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த நெர்வ் கார்டு எப்படியா இருக்குன்னா, ஏன்டீர் முன்பக்கத்தில் நம்ம மூளையாக மாறி இருக்கிறது, பிரெயினாக மாறி இருக்கிறது. இன் ஹையர் வெர்டிபிரேட்ஸ், ஹையர் கார்டேட்ஸ், ஏன்டீரியர் எண்ட் ஆஃப் த நெர்வ் கார்டு, அந்த நெர்வ் கார்டினுடைய முன்பகுதி, என்ன மாதிரி, கேட் என்லார்ஜ் டு பிரெயின், ஓகே, அண்ட் த போஸ்டிரன், அதே நெருக்கனுடைய பின்பகுதி ஸ்பைனல் கார்டாக மாறிக்குது, பிகம் தி ஸ்பைனல் கார்ட், ஒரே. ஸோ திஸ் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் இன்சைட் த வெர்டிபிள் காலம், பர்டிகுலி ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு என்கிற அந்த தண்டுவடம் ஆனது என்னவா மாறியாது, அந்த தண்டுவடம் எதால் பாதுகாக்கப்படுகிறது, பை மீன்ஸ் ஆஃப் வெர்டிபிள் காலம், முதுகெலும்பு தொடரினால் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த படத்தை காட்டுறேன் பாருங்கள், டார்சல் நெர்வ் கார்டு, ஹையர் அனிமல் என்னதுன்னு பாருங்கள், இங்கே பாருங்க, இதுதானுங்க நெருவு கார்டு, இதான் நெருவு கார்டு, சரிங்களா. இந்த முன்முனை வந்து என்ன ஆயிரும்னா பிரெயினாக மாறிடும், ஆன்டீரியர் வந்து ஆன்டீரியன்னு சொல்லு, பிரெயினாக மாறிடும். ஸோ இந்த பிரெயினுக்கு அடுத்த பகுதி இருக்குங்களா, இந்த பகுதி, இந்த எல்லோ கலர் பார்ட் எல்லாமே, இது என்ன சொல்லும்னா ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம், புரிஞ்சுங்களா, ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம்,
ஸ்பைனல் கார்டாக மாறிடும், புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஸ்பைனல் கார்டை தான் என்ன ப்ரொடெக்ட், என்ன பாதுகாக்கும்னா வெர்டிபிள் காலம். அந்த வெர்டிபிள் காலம் அப்படிங்கிற முதுகெலும்பு தொடருக்குள்ளே தான் இந்த ஸ்பைனல் கார்டு. ஸோ நல்ல ஒரு சேஃப்டி உள்ள ரன் ஆகுது, சரி? அதாவது நம்மளுடைய நெக்கிலிருந்து நம்மளுடைய ஹிப் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் அந்த வெர்டிபிள் காலத்துக்கு உள்ள ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸு. ஸோ ரன் ஃப்ரம் நெக் டு ஹிப், சரிங்களா? அப்படி வந்துட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இது வந்து இதுலேருந்து நெக்கு வரும், இதுக்கு இந்த ஹெட் ரீஜனில் பிரெயினாக மாறிக்குது, இப்போ புரிஞ்சுங்களா? ஓகே, தேர்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர். நெக்ஸ்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ். அடுத்து என்னக்குதுங்க, ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ், சரிங்களா? தொண்டை செவுள் பிளவுன்னு சொல்லுவோம், சரிங்களா? நம்ம உடம்புல இது ஃபார்ம் ஆகுது, சரிங்களா? இது லோயர் அனிமல், லோயர் கார்டேட்டில் மட்டும் இல்லை, நம்ம இன்குடிங் ஹியூமன் பீங்ஸில் கூட. ஸோ இந்த ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் கடைசியில் ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட் இஸ் ரீப்ளேஸ்டு பை லங்ஸ், சரிங்களா? நம்ம உடம்புல இந்த ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ் என்ன ஆயிரும், டிஸப்பியர் ஆகி லங்ஸாக மாறிடும். இங்கே பாருங்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ், சரிங்களா, இந்த தொண்டை செவுள் பிளவுன்னு சொல்லுவோம், ஆர் கிளஃப்ட் அந்த பிளவு, சரிங்களா? தொண்டை செவுள் பிளவு இன் ஆல் கார்டேட் அட் சம் ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் லைஃப் சைக்கிள். ஸோ எல்லா கார்டேட்லேயும் ஸோ இந்த ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ் என்னாகும், அப்பியர் ஆகும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆயிரும், அப்பியர் ஆகும். ஓகே, எல்லா இன்க்ளூடிங் ஹியூமன் பீங்ஸ், மனிதனில் கூட அந்த கருப்பிராயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்னாகும், ஸோ திஸ் ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ் அப்பியர், சரிங்களா? இந்த செவுள் பிளவு தோன்றுகிறது. ஓகே, ஸோ இட் இஸ் எ சீரீஸ் ஆஃப் கில் ஸ்லைட்ஸ் ஆர் கிளஃப்ட் தட் பெர்ஃபோரேட் த வால்ஸ் ஆஃப் ஃபேரிங்ஸ். ஓகே, அதாவது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விலங்குகள் அனைத்திலும் கருவளர்ச்சியின் தொண்டை செவுள் வழியாக செவுள் காணப்படும். நீர்வாழ் விலங்குகள் இவ்வகை செவுள் பிளவு இரத்த நுண்குழல்களுடன் கூடிய இலை வடிவ செவுள்களாக மாறி சுவாசத்திற்கு உதவுகிறது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இட் இஸ் எ சீரீஸ் ஆஃப் கில் ஸ்லைட்ஸ் ஆர் கிளஃப்ட் தட் பெர்ஃபோரேட் த வால்ஸ் ஆஃப் ஃபேரிங்ஸ் அண்ட் அப்பியர் டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எவரி கார்டேட், சரிங்களா? ஸோ அது வந்து கில் ஸ்லைட்ஸ் ஒவ்வொரு உயிரினத்தினுடைய லைஃப் சைக்கிளில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் என்னாகும், அப்படிங்க. இன் அக்வாட்டிக் ஃபார்ம், சரிங்களா, அதாவது நீர்வாழ் விலங்குகளாக இருந்தால் ஃபெரான்ஜியல் கில்ஸ்லைட்ஸ், சரிங்களா, இந்த ஃபெரான்ஜியல் கில்ஸ்லைட்ஸ் அதாவது செவுள் பிளவுகள் ஆர் வேஸ்குலார், சரிங்களா, வேஸ்குலார் லேமுலார் அண்டு ஃபார்ம் தி கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன், சரிங்களா? அதாவது நீர்வார் விலங்குகளில் இவ்வகை செவுள் பிளவுகள், இவ்வகை ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ் இரத்த நுண்குழல்களுடன் கூடிய இலை வடிவ செவுள்களாக மாறி சுவாசத்துக்கு உதவுகிறது, சரிங்களா? அக்வாட்டிக் ஃபார்மாக இருந்துச்சுன்னா இந்த ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ் என்ன பண்ணும்னா வாஸ்குலார் இரத்த குழாயோடு இணைகிறது. ஸோ ஃபெரான்ஜியல் கில் ஸ்லைட்ஸ் ஓகே ஜாயின் வித் வாஸ்குலர் இரத்த குழாய், இரத்த குழாயுடன் இணைகிறது. அண்டு என்னாகும், என்னவோ என்ன அப்படி எனர்ஜியுடன் என்ன ஷேப்பில் இருக்கும், லேமுள்ளார் இலை வடிவத்துடன் தோன்றுகிறது. அந்த கிளட்ஸைல்ஸ் வந்து கில்ஸ்லைட்ஸ் ஃபெரான்ஜியல் கில்ஸ்லைட்ஸ் இரத்த குழாயோட எனர்ஜி உருப்பாடு லேமுள்ளார் இலை வடிவத்துக்கு மாறிடுது. அப்படி மாறி தேட் பெர்ஃபார்ம் த மேஜர் ஃபங்க்ஷன் இஸ் ரெஸ்பிரேஷன், சரிங்களா? ஸோ அது வந்து சுவாசத்திற்கு உதவுகிறது, ஃபார்ம் தி கில்ஸ், சரிங்களா, இது கில்ஸாக மாறி ரெஸ்பிரேஷன் சுவாசத்திற்கு உதவி. ஓகே, ஸோ இன் டெரஸ்ட்ரியல் கார்டேட், இதே ஒருவேளை நிலத்தில் வாழக்கூடிய முதுகு நாடியாக இருந்துச்சுன்னா ட்ரேசஸ் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல், சரிங்களா, இது நான் ஃபங்க்ஷனல் ஒரு பயனற்றதாக உள்ளது. ஓகே, நான் ஃபங்க்ஷனல் கில் கிளஃப்ட் அப்பியர் டியூரிங் எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட். ஸோ அது நம்ம டெரஸ்ட்ரியல் வெர்டிபிரேட்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் டியூரிங் எம்ப்ரியோனிக் இயர்லி எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், அந்த கருவின் அந்த இளம் கருப்பிராயத்தில் நான் ஃபங்க்ஷனல் தோன்றி நான் ஃபங்க்ஷனல் பயனற்றதாக இருக்கிறது அண்டு டிஸப்பியர் லேட்டர், கடைசியில் காணாமல் போயிடும். ஓகே, பிசைட்ஸ் இது தவிர, எப்போ மேலே சொன்னோம் இல்லையா, இந்த மூணு கேரக்டரை தவிர கார்டேட்ஸ் ஆர் பைலேட்ரி சிமெட்ரிகல், இரு பக்க சமச்சீர் கொண்டவை, யூ கன் ஏபிள் டு டிவைட் ஆர் என்ன டூ ஈக்குவல் கால்ஸ். ஸோ இவைகளை இரண்டு சமப்பகுதிகளாக பிரிக்கலாம், ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அண்ட் ஆல்சோ ட்ரிப்ளோ பிளாஸ்டிக். ஸோ டியூரிங் எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் தே டெவலப்டு
த்ரீ எம்பிரியானிக் ஜெம் லேயர், அதாவது இந்த உயிரினங்களின் கரு வளர்ச்சியின் போது அந்த கருக்கள் மூன்று எம்பிரியானிக், சரிங்களா, மூன்று கரு அடுக்குகளை உருவாக்கிறது. எட்டோடும் எண்டோடும் மீசோடும், அது வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் சொல்லுவோம். அண்டு சீலோமெட், சரி, இதில் சீலோம் இருக்கும். ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஸோ உறுப்பு மண்டல அளவிலான உடற்கட்டமைப்பு கொண்டவை. தே பொசஸ், சரிங்களா, தே பொசஸ் போஸ்டியனல் டெயின், சரிங்களா, ஏனஸுக்கு பின்னாடி, ஏனஸுங்கிறது அந்த மலம் வரக்கூடிய துளை, களி வெளியேறக்கூடிய துளை, ஓகே, எக்ஸ்க்ரீட், சரிங்களா, வேஸ்ட் எக்ஸ்க்ரீட் எடுத்துடும் ஏனஸ், சரிங்களா, அந்த ஏனஸுக்கு பின்னாடி டெயில் வால் இருக்கும், சரிங்களா, நம்மளுடைய அந்த களி வெளியேறக்கூடிய அந்த மலத்துளைக்கு பின்னாடி டெயில் வால் இருக்கிறது. ஸோ பொசஸ் போஸ்ட் டேனல், ஏனஸுக்கு பின்னாடி டெயில் இருக்கும். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் நத்திங் பட் த பிளட் இஸ் ஃப்ளோ இன்சைடு த பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய்க்கு உள்ள ரத்தம் செல்கிறது, ஓகே. ஸோ த போஸ்ட் ஏனல் டெயில் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்தமானது ரத்த குழாய்க்கு உள்ளே பயணிக்கிறது வித் வென்ட்ரல் மயோஜெனிக் ஹார்ட், சரிங்களா. ஸோ வயிற்றுப்புறத்தில் மயோஜெனிக் மசில், தசைகளால் ஆக்கப்பட்ட ஹார்ட், சரிங்களா, இந்த ஹையர் கார்டில் பார்த்தீங்கன்னா முதுகு பக்க, சரி, வென்ட்ரல்னா வயிற்றுப்புறத்தில் தசை, மயோ அப்படின்னா தசைகள், மயோனா மசில், தசைகளால் ஆக்கப்பட்ட ஹார்ட், மயோஜெனிக் ஹார்ட் எக்ஸப்ட் ஆம்ஃபியாக்ஸ், ஆனால் ஆம்ஃபியாக்ஸில் அந்த மாதிரி ஹார்ட் இல்லை, மற்ற எல்லாத்துலையும் இது இருக்குதுங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஒன்ஸ் அகெயின் சி த சம் ஜென்ரல் கார்டேட் ஃபியூச்சர்ஸ், ஓகே, சில கார்டேட் ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம் என்னென்ட்டு. ஓகே, பாருங்கள், பொதுவான ஃபியூச்சர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட், ஃபைவ் மார்க் ஆல்சோ, திஸ் ஆல்சோ ஃபைவ் மார்க். ஸோ கார்டேட், கார்டேட் அண்ட் நான் கார்டேட், சரிங்களா, முதுகு நாடிகள், முதுகு நான் அற்றவைகள், வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட், நோட்டோகார்ட் இஸ் ப்ரெசன்ட், சரிங்களா, அதாவது முதுகு நான் உள்ளது, நான் கார்டேட்டில் நோட்டோகார்ட் இஸ் அப்சென்ட். டார்சல் ஹாலோ சிங்கிள் நெர்வு கார்டு, சரிங்களா, முதுகு பக்க உள்ளீடற்ற ஒற்றை நரம்பு வடம் காணப்படுகிறது கார்டேட்டில். டபுள் வென்ட்ரல் சாலி நெர்வு கார்டு, சரிங்களா, இரட்டை, சரிங்களா, இரட்டை, சரிங்களா, வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம் காணப்படுகிறது, டபுள் வென்ட்ரல் சாலி நெர்வு கார்டு, டபுள் வென்ட்ரல்னா, ஸோ முது வயிற்றுப்புறத்தில் இரண்டு வென்ட்ரல் நெர்வு கார்டு இருக்கும். ஃபேரிங்ஸ் பெர்ஃபோரேட்டட் பை கில் ஸ்லைட்ஸ், தொண்டை செவல் பிளவுகள் காணப்படுவதில்லை, ஓகே. ஸோ ஃபேரிங்ஸ், சரிங்களா, ஃபேரிங்ஸ் பெர்ஃபோரேட்டட் பை கில் ஸ்லைட்ஸ், சரிங்களா, தொண்டை செவல் பிளவுகள் காணப்படுகின்றன, சாரி, காணப்படுகின்றன, சரிங்களா, ஃபேரிங்ஸ் பெர்ஃபோரேட்டட் பை கில்ஸ், ஸோ தொண்டையில் வந்து கில் ஸ்லைட்ஸ், செவல் பிளவுகள் இருக்குது, கில் ஸ்லைட்ஸ் ஆப்சன்ட், செவல் பிளவுகள் இல்லை. ஹார்ட் இஸ் வென்ட்ரலி பிளேஸ்டு, இதயமானது வயிற்றுப்புறத்தில் அமைந்துள்ளது. பட் இன் நான் கார்டேட் ஹார்ட் இஸ் டார்சல், ஹார்ட் ஆனது முதுகு பக்கத்தில் இருக்குது அல்லது லேட்ரலி, பக்கவாட்டில் அமைந்துள்ளது அல்லது ஆப்சன்ஸ் உள்ளதில் இல்லை அப்படிங்கிறாங்க. போஸ்ட் ஏனல் டெயில் இஸ் ப்ரெசன்ட், போஸ்ட்னா பின்னாடி, யாருக்கு பின்னாடி, ஏனஸுக்கு பின்னாடி, மலத்துளைக்கு பின்னாடி, சரிங்களா, போஸ்ட் ஏனல் டெயில் இஸ் ப்ரெசன்ட், ஸோ இதில் போஸ்ட் ஏனல் டெயில் இஸ் ஆப்சன்ட், சரிங்களா, ஸோ மலத்துளைக்கு பின்னாடி டெயில் எல்லாம் கிடையாதுங்கிறாங்க. அலிமெண்ட்ரி கனால் இஸ் பிளேஸ்டு வென்ட்ரல் டு த நெர்வு கார்டு, அலிமெண்ட்ரி கனால் உணவு பாதையானது இருக்குது எந்த இடத்துல இருக்குன்னா வென்ட்ரல் டு த நெர்வு கார்டு, நெர்வு கார்டு நரம்பு வடத்திற்கு கீழாக, வென்ட்ரல்னா வயிற்றுப்புறம், சரிங்களா, வயிற்றுப்புறத்தில் அதை வென்ட்ரல்னா கீழ்ப்பக்கம், நெர்வு கார்டு நரம்பு வடத்திற்கு கீழாக அலிமெண்ட்ரி கனால் இருக்குது, டயக்ராமில் காட்டுறேன், ஓகே. ஸோ அலிமெண்ட்ரி கார்டு பிளேஸ்டு டார்சல் டு த நெர்வு கார்டு, ஆனால் நான் கார்டேட்டில், சரிங்களா, அலிமெண்ட்ரி கனால் எங்கே இருக்குன்னு இருக்குது, எதுங்க இருக்குதுன்னா டார்சல் டு த நெர்வு கார்டு, நெர்வு கார்டுக்கு மேலே இருக்குது. இப்போ இதை செக் பண்ணிங்களா, அலிமெண்ட் இப்போ இந்த நம்ம கார்டேட் தான் செக் பண்ணலைங்க, பாருங்கள் டயக்ராம் பாருங்கள், சீது டயக்ராம் இசன்ட் இட். ஸோ திஸ் இஸ் வாட் நெர்வு கார்டு, ஓகே, நெர்வு கார்டுக்கு வென்ட்ரல், நெர்வு கார்டு கீழே நிற்குது அலிமெண்ட்ரி கனால், ஆனால் இது நான் கார்டேட்டா, இந்த நெர்வு கார்டுக்கு எபோ தான், நெர்வு கார்டுக்கு எபோ தான் இருக்குது அலிமெண்ட்ரி கனால் இருக்குது, ஆனால் இந்த அணி நம்ம கார்டேட்டுங்கிறனால இந்த நெர்வு கார்டுக்கு பிலோ வென்ட்ரல் நிற்குது அலிமெண்ட்ரி கனால் இருக்குது, ஓகே. ஸோ டுடே பார்ட் இஸ் ஓவர், வி வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ, டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, ஸோ வாட்ச் என்டைர்லி, தேங்க்யூ, கீப் வாட்சிங்.